அப்படின்னா கூட சில தத்துவங்கள் ஆழமா இருக்கு, நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அந்த ஆழம் புரியறதில்லை. இப்ப அது அதுவானால் என்ற ஒரு தலைப்புல நாம இப்போ சிந்திக்க போறோம். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, கர்மங்கள் எது வேணினும் காந்த அலை ஆற்றல் கருமையத்தில் ஈர்த்து வைத்து இருப்பாகிவிடும். இதான் நம்ம காலையில் பூரா சிந்தித்தோம் இல்லையா. நம்ம என்ன செஞ்சாலும் அதை என்ன பண்ணுது, உள்ளே வாங்கி வச்சுக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அது எதுமாக எந்த ஒரு ஆற்றலின் மூலமாக கருமையத்துக்கு கொண்டு போகுதுன்னா காந்த அலை ஆற்றல்ங்கிறார் இல்லையா. மனம் என்பது ஒரு சீவகாண்டம் தான் இல்லையா. மனம் வெளியில் எண்ணம் சொல் செயலாக நம்ம வெளிப்படுத்தும் போது ஒரு காந்தமாக இயங்குது. உள்ள உடல் உறுப்புகளை இயக்கும் பொழுது அது இன்னொரு விதமான காந்த சக்தியாக செயல்படும். அதனால தான் மகர்ஷி என்ன எழுதுவாங்க, மனம் மீது மனம் வைக்கும் குண்டலினி யோகம் மனம் விரும்பும் எல்லோருக்கும் கற்று தருகின்ற முறை வகுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, மனம் மீது மனம் வைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இயல்பாக நம்ம அகத்தாய் பயிற்சியில் என்ன சொல்லுவோம், தவறு செய்வது மனம், அதை தவறு என்று சுட்டி காட்டுவது மனம், அந்த தவறிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு திருந்த முயற்சி செய்வது அதே மனம், திருந்துவதும் அதே மனம். இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு சிவாஜி கணேச மாதிரிலாம் பாட முடியாது, எனக்கு இருக்கிறது ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. அப்போ அந்த மனம் என்ற பேராற்றல் தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்ப கர்மங்கள் எது வேணினும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன எழுதுறாரு பாருங்க, கர்மங்கள் தூய்மை எனில் கருமையம் தூய்மையா. செயல்கள் தூய்மையாக இருந்துச்சுன்னா அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி இருக்கும், தூய்மையா இருக்கும் சொல்லிட்டார். அடுத்த வரியில கர்மங்கள் கலங்கவெனில் அதற்கொப்ப கருமையம் கேடுறும். இப்ப செயல் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா விளைவு துன்பம் தான். அப்ப அது என்னவா மாறுது, துன்ப அலையாக பதியுது உயிரில். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்குறோம், அது ஏதோ ஒரு உயிர், அது புழுவோ பூச்சியோ கரடியோ யானையோ இல்லை மனிதனோ, உயிர்னா எல்லாம் ஒன்று தான், உயிர் எல்லாம் ஒன்றாமே ஒன்று பார்த்தால் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்வார். அப்போது அந்த உயிருக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வு இன்பமாகவோ துன்பமாகவோ தான் பதியும், இந்த ரெண்டு தான். அது அமைதி பேரின்பங்கிறது எப்போ வரும்னா ஆறாவது அறிவுள்ள மனிதன்ட்ட தான் அந்த மலர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் இல்லையா. இப்போ யானை அமைதியாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது எப்போ கிளம்புன்னு யாருக்கும் தெரியாது. பாகனையே போட்டு மீச்சு நாசம் பண்ணிடுங்க, ஏன்னா அதுக்கு தெரியாது, இவன் தான் நமக்கு சோறு போட்டான், இவன் தான் நமக்கு எல்லாம் பண்ணான் அப்படின்னு. அந்த பாகன் மேலே அதுக்கு அன்பு இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் அவனுக்கு துன்பம் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அதனுடைய நிலை மாறுது இல்லையா. அப்போ என்ன எழுதுறாரு பாருங்க, கருமையத்திற்கேற்றது தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறார். என்ன சொன்னார், கலங்கமாக இருந்தால் அதற்கு தகுந்தது கருமையம் கேடுறோம் இல்லையா. கர்மத்தால் கருமையம் கருமையத்தால் வாழ்வு. அடுத்த வரியிலே சொல்கிறாங்க, கர்மத்தால் கருமையம் கருமையத்தால் வாழ்வு. அப்போ என்ன யோசிச்சு பாரு, கர்மத்தின் செயல் பயன் கருத்தில் கொண்டிடு, கருமைய கனி நிதியாய் கிட்டும். இந்த கருமைய கனி என்பது என்னங்க, உள்ளே உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றிய அனுபவமும் அந்த அனுபவத்தால் வரக்கூடிய பேரின்பமும் அந்த ரெண்டு நிதியாய் கிட்டும் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ நம்ம காலையில் ஒரு கவியை ஒரு ரெண்டு வரி தான் பார்த்தோம், அது அதுவானால் அப்படின்னா, இப்போ பால் இருக்கு, டிகாஷன் இருக்கு, சர்க்கரை இருக்கு. இப்போ பாலை காமிச்சு இது என்னன்னா பாலுன்னு சொல்லுவோம், டிகாஷனை காட்டினா இது காப்பித்தூளோட ஒரு சாறு டிகாஷன் சொல்லுவோம், சர்க்கரையை காமிச்சா சர்க்கரைன்னு சொல்லுவோம், காஃபியை காமிச்சு இதில் பால் எங்கே இருக்குது, டிகாஷன் எங்கே இருக்குது,
சர்க்கரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லா தானேங்க இவ்வளோ நேரம் இருக்கீங்க. ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதில் பால் இருக்குன்னா எனக்கு காமி, தனியாக எடுத்து காமி. டிக்காஷனா தனியாக காமி. சர்க்கரையை தனியாக காமிங்கன்னா காமிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இதெல்லாம் கலந்தா நம்ம குடிச்சிருவோம், அது வேற விஷயம். ஆனால் இறைவனாகவே மாறிய ஒரு ஞானிய நம்ம என்னன்னு தான் சொல்லி ஆகணுங்க, இறைவன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போ அவர் அவர் இல்லை, அவருக்குள்ள எது நிறைஞ்சிருச்சுங்க, எல்லாம் ஒன்றா கலந்து போச்சு. அப்படி கலக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணுங்கிறத தான் நம்ம முதல்ல சிந்தித்தோம், ரெண்டு வரி மட்டும் சிந்தித்தோம். ஆனால் மகரிஷி அதை எல்லையில் கொண்டு போய் நிறுத்துவார் பாருங்க. அந்த கடைசி வரியில் ஓன் உடலின் உணர்ச்சிகளால் இல்லையா சலிப்படைந்து, என்ன பார்த்துக்கிட்டே இருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ அது முடியலை இல்லையா. மனசாலேயே அப்படி தான் ஆகுது நமக்கு. சில பேரை சில நாளைக்கு பிடிக்குது, சில நாளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு பிள்ளைய போட்டு கொஞ்சம் 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 போட்டு சாத்துவோம் சாத்துன்னு அடுத்த நாள் சாத்துறோம் இல்லையா. நாலு நாள் சாம்பார் சாப்பிடுவோம், சே சாம்பாரை சாப்பிட்டு சலிச்சு போச்சு, நமக்கு இந்த சலிப்பு தான் வந்தது. ஆனால் மகரிஷிக்கு வேற சலிப்பு வந்துருக்கு. இப்போ ஓன் உடலின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து உட்பொருளா உணை நினைந்த போது உள்ளுணர்வால் நான் செய்ததெல்லாம் தன் முனைப்பு ஒழிந்து. இதுதாங்க ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தன் முனைப்புன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு செல்வரில் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது. அதை விட இன்னொரு கவிதை ரொம்ப சிறப்பாக சொல்வார். என்னது? நீர்நிலையில் ஒரு காளி பாண்டத்தை நிமிர்த்தி அமிர்த்த மறையும் வாரே, பார்வை முதல் ஐ உணர்வில் பழக்கத்தினால் வந்த அந்த அறிவு என்னவா இருக்கும்? மயக்கத்துல தான் இருக்கும். ஒரு குளத்துல போய் குளத்தை நேரம் அமுத்துனீங்கன்னா உள்ள போயிடும். அதே பானையை நேர் கீழாய் அமிழ்த்த மேலெழும்பும் வாரே, தலைக்கீழ பானையை கொண்டு அமுக்குனீங்கன்னா நீங்க என்ன அமுக்கினாலும் உள்ள போகாது. அதுபோல பூர்வ நிலை அறிவறிந்தோர் துரியமுடன் மதம் கடப்பார் உண்டை கடைந்து இன்னொரு கவிதை சொல்லுவார். ஒவ்வொரு கவியிலையும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கொடுப்பார். ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருள் ஒன்றாதான் இருக்கும். இப்போ அதுபோல இந்த இறை அனுபவத்தை பெற்ற ஞானிகளுக்கு இந்த மாதிரிலாம் வரும். அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கு எல்லா ஞானிகளுக்கும். அப்போ என்ன ஆகுறாரு பாருங்க, இந்த உணர்ச்சிகள் இந்த ஐந்து புலங்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிச்சு துன்பத்தை அனுபவிச்சு அப்படியே ஒரு சலிப்பு. அப்போ உட்பொருளாம் உணை நினைந்த போது உள்ளுணர்ந்து நான் செய்ததெல்லாம் தன் முனைப்பு ஒழிந்து. இறைவா உன் பெருமை உணர்ந்த போது நீ என்ன பண்ணிட்ட? அடுத்தது எனக்குள்ள நீ நிறைஞ்சிட்ட. எப்படி? உடல் தொடர்பா ஆன்மாவை உனக்கே அர்ப்பணித்தேன், அன்று முதல் என்னுள்ளே நீ நிறைந்தாய். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றில் மிதக்கின்றேன், காப்பாய் இந்நிலை மாறாமல். என்ன சவுட்டாரு, உலங்கள்லேருந்து மனதை விடுவிச்சார், இன்ப துன்ப உணர்வை கடந்தார். அடுத்தது உடல் பொருள் எப்படி வள்ளலார் அர்ப்பணிச்சாரோ அதுபோல இறைவா உன் பெருமை உணர்ந்த போது உடல் தொடர்பாம் ஆன்மாவை உணர்க்கே அர்ப்பணித்து விட்டேன். எப்ப நான் ஆன்மாவை உனக்கு அர்ப்பணிச்சனோ அன்றிலிருந்து என்னுள்ளே நீ நிறைந்தாய். நீ எனக்குள்ள நிறைஞ்சோன்ன அப்படியே இந்த கடல்ல பனித்துளி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? கடல்ல ஒரு ஐஸ் கட்டிய போட்டோம். ஐஸ் கட்டிங்கிறது என்ன? நீரின் உறைந்த நிலை. நீர் வந்து இப்போ என்னவா இருக்குது? பனிக்கட்டியா இருக்கு. அதை தூக்கி போய் போட்டோம். அது என்ன ஆச்சு? மெல்ல 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 அப்படியே மிதக்கு, அப்படியே இந்த கடல்ல மிதக்கிற மாதிரி அந்த இறைநிலைக்குள்ளாக மகர்ஷியுடைய ஆன்மா அப்படியே மிதந்து 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 கலந்து 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 இது அதுவா போச்சு, அது இதுவா போச்சு. எப்பா இந்த நிலையில என்னை எப்போதுமே விட்டுடா, என்னை இந்த நிலையிலேருந்து நீ மாத்திராத,
அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியலையே. அப்போ எந்த அளவுக்கு மகர்ஷி வந்து அழகா பெற்றேன் என்றும் இரவாமே வேதம் தவிர்த்தே என்னை அவன் உற்றே கலந்தனன் யானும் அவனை உற்றே கலந்தோ ஒன்றானோ வள்ளலார். எனக்கெல்லாம் பிறப்பெல்லாம் கிடையாதுயா, அவன் வந்து என்னோட கலந்தான், நானும் அவனோட கலந்துட்டேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் காப்பியும் டிக்காசு பாலும் டிக்காசனுமா ஆயிட்டோம். இனிமேல் எங்களை யாராலையும் பிரிக்க முடியுமா? முடியாது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இன்னும் எந்த ஏரியாவில் இறைவன் இருக்கான்னே கண்டுபிடிக்கணும் இல்லையா? நினச்சாலே கொஞ்சம் கவலையானா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறது மகிழ்ச்சிட்டேன். தெரியாதனமாக எங்கள்கிட்ட வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சாமி. அழகாக எழுதுவார், பறந்து விரிந்துள்ள பரம்பொருளே பற்றற்ற தெய்வம் என்று உணர்ந்துட்டேன். பர வெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன். போய் பிடிச்சிட்டேன்றார் இறைவனை. சரியா பிடிச்சிட்டேன். சினம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றார். புரிய தவத்தில் தான் சொல்கிறார். சிரம வந்து மன அலையை சீரமைத்த பேற்றார் சிறப்புடைய சீரான பேரண்ட சிறப்புகளை கண்டேன். இந்த துரியத்தில் வந்த உடனேயுமே பிரபஞ்சத்தோட அறிவு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் எங்கே பார்க்குறாங்கன்னா இவங்க தனக்குள்ளாக பார்க்குறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிரம வந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்பான பேரியக்க, அந்த பேரியக்க மண்டலம் அதனுடைய சிறப்பை எல்லாம் நான் அப்படியே உணர்வாக அடைஞ்சிட்டேங்கிறார். சிறப்பான பேரண்ட சீரியக்கம் கண்டேன். அடுத்த வரியில் சொல்லுவார் பாருங்க, நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது. நான்ல ரெண்டு நான் இருக்கு, பட்டர் நான் சாதா நான் கிடையாது, இது வேற நான். சரிங்களா, நம்மளுக்கு அது தான் நல்லா தெரியும். ஏன்னா நேற்று வேற நாங்களாம் வேற சாப்பிட்டோம். அப்போ அந்த நரன் என்ற அந்த கவியை நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன மகர்ஷி வந்து அந்த 1, 3, 5, 7 அந்த வரியிலலாம் ஒரே மாதிரி இதுதான் போடுவார். அது ஈஸியாக படிக்க நல்லாயிருக்கும். அப்போ இந்த இதில் வந்து ஒரு ஒரு புக்கில் வந்து நான் இருந்தது, அது நிச்சயமாக நான் வராது. ஏன்னா பறன்னு ஆரம்பித்தாதான் அடுத்து சிறன்னு ஆரம்பிச்சிருக்காரு, கடைசி வழியில் கரன்னு வருதுன்னா இது நிச்சயமாக நரவாக தான் இருக்க முடியும், நான் அங்கே இருக்க முடியாது. அப்போ நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது, நான் என்பது என்னங்க, ஆணவத்தினால தான் நான் மாண்டு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா இது என்ன அறிவில் உயரவே இல்லைன்னு அர்த்தம். இது என்ன நான் எதை காட்டுது, இந்த உடம்பை காட்டுது. இது என்ன எவ்வளோ காலம் இருக்க போகுது, பட்டினத்தார் சொல்லுவார்ல, முன்னர் மன்னரென்று இங்கிருந்து வாழ்ந்தவரை முன்னம் எரிந்த கட்டையை வைத்து எரிச்சாச்சு. நல்ல மன்னராக வாழ்ந்தவர் அவருக்கு நல்ல சந்தை கட்டையை வைக்கக்கூடாது. பாதி எரிஞ்சு எரியாமல் கலந்து மூளையில் கிடந்ததெல்லாம் உனக்கு அவன் ஏமாற்றி எரிச்சிக்கிட்டு இருக்கிறான். யார், வெட்டியான். அப்படி எரிச்சானே என்ன பண்ணா, இடுப்பில் மட்டும் பட்டு வெட்டிக்கிட்டு இருந்தார் மன்னர். இடை கோவணத்தை ஈர்த்து உருட்டி உருட்ட கண்டு இன்னும் பிறக்கவே எண்ணுவையோ நெஞ்சு. மன்னன்னு வாழ்ந்தவன் அவன் இடுப்பில் ஒரு மூலம் பட்டு துணி கட்டினா அதையும் உருவிட்டு உறிஞ்சி விட்டான். இந்த உலகத்தில் இன்னும் நீ பிறக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுறியான்னு கேட்பாரு பட்டினத்தார். அப்போது நரன் என்ற சிற்றெல்லை, நான் என்னோட பொருள், ஏன் குடும்பம், இது என்னுடைய சந்தோஷம், என்னுடைய பணம், என்னுடைய கார் எல்லாமே. அதுக்காக நம்ம கார பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது எல்லாவற்றிலும் மனம் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த சிற்றல்லையை நான் கடந்த பொழுது நான் அதுவாய்
இப்போ என்ன ஆகிட்டோம், இந்த எல்லையை கடந்தோடனே நான் அதுவாய் மாறி போட்டேன். இப்போ அது வேற நான் வேறையா இருக்கிறேன்னா இல்லை, இந்த நல்ல உணர்வு எனக்கு வந்துருச்சு. இருப்பான் இந்த நல்ல ஒரு உணர்வை நான் பெற்றுவிட்டேன். அந்த உணர்வை நான் பெற்றோன்ன கரம் குவித்தேன். நான் நீ யார் இரண்டும் ஒன்றென, நீ வேற நான் வேறெல்லாம் இல்லை, கலங்கமின்றி நான் நீயாய் விளங்கும் பேரறிவில். அப்ப நீ நான் ஆயிட்ட, நான் நீ ஆயிட்ட, உற்றே நலர்ந்தோம் ஒன்றானோம் வள்ளலார் சொல்றாரு இல்லையா. அந்த அனுபவத்தை இவர் அடைஞ்சிட்டார். அத திருவாசகத்துல மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுவார், எனக்கு என செயல் வேறு இல்லை, எனக்குன்னு செய்யறதுன்னு ஒன்றும் கிடையாதுரா. ஏன் எனக்கு என செயல் வேறு இல்லை, யாவும் இங்கு நின் ஓர் நின் ஓர் உனக்கே தகும். இது எல்லாமே உன்னோடது என்னோடது இல்லை. ஏன்னா நான் செஞ்சாதானே பிரச்சனை, அது நீன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த செயல் என்னுடைய செயலுங்கிறது அங்கே அர்த்தம் இல்லை. யாவும் இங்கு நீங்கோ நினைக்கே என தகும் உடல் பொருள் ஆவியம் ஈந்தே, மனத்தகத்து உள அழுக்கெல்லாம் மாற்றி எம்பிரான் நீ நினைத்தது எப்படியோ அப்படி என தகும் என நீதம் அப்படிம்பார். என்ன அதில் அர்த்தம்னா, இனிமேல் என் செயல்னு ஒன்றும் இல்லைடா, இந்த உடம்பு பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இந்த மனத்தில் எவ்வளோ குப்பை இருக்குது அழுக்குறீங்களும் எனக்கு தெரியாது. ஓன் வேலை என்னென்னா அதை உங்ககிட்ட கொடுத்தல்ல, நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு அடுத்தவர் ஒரு இறைவனுக்கு கட்டளை கொடுக்குறாரு பாருங்க, நீ எப்படி அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறியோ அப்படி பயன்படுத்த, நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நீதம். நம்மளுக்கு இன்னும் அந்த மனசு எங்க இருக்குன்னு தெரியலையோ, எங்க உண்டை யார்கிட்ட கொடுக்குறது, அவிய பத்தியும் தெரியல மனசை பத்தியும் தெரியல, எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு இருக்கு. இப்ப அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப மகிழ்ச்சி எவ்வளவு அழகா இருக்கிறாரு, மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றில் மிதக்கின்றேன் காப்பாய் என் நிலை மாறாமல். இறைவா அந்த நிலையிலேருந்து என்னை எப்போதுமே நீ என்ன பண்ணிடாத, வேற நிலைக்கெல்லாம் மாத்தாத, நான் இதுலேயே இருக்கேன். அதனாலதான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு பாடுற. எங்க பார்த்தாலும் உன்னுடைய பேரின்ப ஊற்றா தெரியுது நம்மளுக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா தெரியுது. காரணம் என்ன, அறிவா ரெண்டு எண்டுல நிக்குது, அவருக்கு ஒரு எண்டில் நிற்கிது நமக்கு ஆப்போசிட் எண்டில் நிற்கிது, அதான் பிரச்சனை இல்லையா. அப்போ எவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் மகர்ஷி ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார். அப்போது பறந்து விரிந்துள்ள பறவெளியே பற்றற்ற தெய்வம் என்று உணர்ந்துட்டேன். இப்போது நம்ம காலையில் ஒரு கவி பார்த்தோம் இல்லையா, ஜெகத்தை எல்லாம் ஜெகத்தை அணு திறன்களை எல்லாம் அணுவுக்குள் வைத்து அணு திறன்களை எல்லாம் கூட்டி பேரண்டமாக்கும் அப்படின்னு சொன்னார் தாய்மானார். இப்போ இவ்வளோ பெரிய அதில் எப்படின்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுவார் தாய்மானார், சிதறா வண்ணம்பர். இப்போ பூமி இருக்குது, அது வந்து நம்ம என்ன அக்கிரமம் பண்ணாலும் பொறுத்துக்குதா இல்லையா, டென்ஷன் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை, நம்மளுக்கு எவ்வளோ ஏறி இறங்குது பிபி, யாராவது ஒன்று சொல்லிட்டா சரண்டு ஏறும் பாருங்க, அப்படியே துரியத்தில் உச்சிக்கு வருது என்னமோ தெரியல, ஆனால் யாராவது டென்ஷன் பண்ணால் உச்சிக்கு ஏறுது, மண்டையில் ஒரு புட்டு போடுறது இறங்கு அடங்கு. காடும் மலையும் மனக்குரங்கு கால் விட்டே ஓடப்பார் தாய்மானார். அது என்ன கால் விட்டே ஓடன்னு புரியலை, காலே கீழே பதியாத அளவுக்கு வேகமாக ஓடுதான் அந்த குரங்கு. மனக்குரங்கு ஓடும் தொழிலால் பயனும் உலகோடு அழுவார் இறைவனை பார்த்து. அப்போ இந்த அது அதுவாக வேண்டும் என்றால் இப்போ பால் இருக்குதுங்க, பாலை தயிராக மாற்றணும் அப்படின்னா
பாலை பக்குவமான நிலையில காய்ச்சலும் ஒன்று. இன்னொன்னு, அந்த பாலை பக்குவமான நிலையில் இருக்கும் பொழுது தயிரை சேர்க்கணும். பாலை அடுப்புலேருந்து பொங்கணும்னா இறக்கி வச்சு தயிர் ஊற்றணும்னா என்ன ஆகும்? அப்படிதான் பொங்கிட்டு. அப்ப ஒரு சின்ன ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி அதை பயனுள்ள வகையில பயன்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பக்குவமான நிலையை அறிவு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த செயலை செய்யணுங்கிறது இருக்குது இல்லையா? பாலை சரியாகவே காய்ச்சாம காஃபி போட்டோம்னா நல்லா இருக்குமா? தயிராக்க முடியுமா அதை? அப்ப எந்த ஒன்றும் ஒரு பக்குவமான நிலையில இருந்தால் மட்டும்தான். அந்த பக்குவம் என்பது என்னன்னா, இறைவன் என்ற அந்த பரம்பொருளுடன் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம், ஒரு பாலை வாங்கணும்னாலே பாத்திரத்தை சுத்தப்படுத்தணுங்கும் போது பரம்பொருளை உள்ள வாங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பாத்திரம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தூய்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் இறைத்தன்மை வந்து நிறையும். மற்ற இடத்துலலாம் நிறையுமானா நிறையாது. அதனாலதான் முயற்சி எழுதுவாங்க, நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றையராது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் புலன் கவர்ச்சி இவை ஏதும் உள் நுழையா. இப்பேரு தவத்தால் அன்றி யார் தருவார் யார் பெறுவார்? தவத்தால மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த நிலையை அடைய முடியும். இறைவனை நோக்கி நாம செல்லுவதற்கு நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதற்கு உண்டான ஒரு அரிய வழிமுறை தான் தவம்.